நான் இப்ப பேச போறது அபவுட் தி ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் என்றால் வந்து என்னைக்குமே வந்து அதுவும் ஒரு ஆயுதம் மாதிரி, அதாவது நமக்கு வந்து ஒரு பலம். எப்படி நமக்கு வந்து ஒரு பலம், ஒரு கையன்னு கூட சொல்லலாம். புரியாதுங்களா? இன்னைக்கு வந்து சொந்த பந்தாலாம் வந்து இன்னைக்கு காசு பணம் இருந்தா நீ நல்லா இருந்தா தான் உங்ககிட்ட வருவான். அந்த காசு பணம் இல்லைன்னா ஒரு பையன் மதிக்க மாட்டான். வேணும்னா அன்னைக்கு போனா அப்படியா கஷ்டப்படுறியாடா இந்தாடா 50 ரூபா செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னுவான். நாளைக்கு போய் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் எனக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிடும். அவன் நல்லா கோடீஸ்வரனா இருப்பான். அவங்ககிட்ட போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி நீ ஒரு 1,00,000 ரூபா கேட்டுப்பார். எந்த சொந்த பந்தமும் கிட்டக்க வரமாட்டான். ஒதுங்கிதான் பாப்பா, நானே இப்படி கடன்ல இருக்கேன்ப்பா, நான் என்னப்பா பண்றது, ஏதாவது வேலை வாய்ப்பு வேணா பாரு ட்ரை பண்ணுப்பா கிடைக்கும் அப்படின்னு தவிர அவங்ககிட்ட வரமாட்டான். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்லை. மச்சான் என்னால முடிச்சதா நான் அவனுக்கு செய்யறேன்டான்னுவான். போன வாரம் கூட நான் இந்த இதே 51ல பிறந்து வளர்ந்தவன் தான். 5 வயசுல 6 வயசுலேருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்டு பேர் தணிகாச்சலம். இப்போ கொரட்டூர்ல இருக்கான். நான் இப்படி இந்த நிலைமையில தாடியும் கெடிமா என்னை பார்த்தா பைத்துக்காரன்னுவான். எல்லாரும் வெளியில இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க. அதை பத்தி நான் கேர் பண்றது இல்லை. ஏன்னா வந்து உருவத்தை வச்சு எடை போடுறதுதான் இந்த காலம். உள்ள என்ன திறமை இருக்குன்றத எண்ணி பார்க்க மாட்டான் நிறைய பேர். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு வந்து அந்த மைண்ட் செட்டப் கிடையாது. அன்னைக்கு வந்து எதர்ச்சியா ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருந்தான். திருவள்ளூர் போயிருந்தேன், டீ கடையில டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தேன். இவன் நின்றுட்டு இருக்கான் ஒருத்தரோட பேசிக்கிட்டு. என்ன பார்த்துட்டான், எனக்கு அவனை அடையாளம் தெரியல. ஏன்னா நான் அவனை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் என்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. நாராயணா மச்சான், நாராயணா அப்படிங்கிறான். கண்ணு அப்படியே கலங்குது அவனுக்கு. என்னடா இங்க அப்படின்னா, என்ன தெரியலையான்றான். நான் வந்து அவனை எனக்கு அடையாளம் தெரியல. நீங்க என்ன என்ன யூடியூப்ல பாத்தீங்களா அப்படிங்கிறேன். ஏய் என்னடா வாங்க போங்கன்னு பேசுற, நான் தாட்டா தனி அப்படிங்கிறான். அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? அவன் வந்து படிக்கிற போது 10th படிக்கும் போது இதே ராமசாமி ஸ்கூல்ல தான் அவன் படிச்சான். அவன் 10th ஃபெயில். அப்ப நான் வந்து +1 படிச்சுக்கிட்டு இருக்கேன். கேட்ட அவனை விட ஒரு வயசு பெரியவன். நான் எங்க சினிமாவுக்கு போனாலும் சரி அவன் என்னை கூப்பிடாம இருக்க மாட்டான், நான் அவனை கூப்பிடாம இருக்க மாட்டேன். நாங்க எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். கிரிக்கெட் விளையாடுறதுனா ஒன்னாதான் விளையாடுவான். எங்களை அவ்வளவு தூரம் அவன் எங்க என்ன அவன் விட்டு கொடுக்க மாட்டான், அவன் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருப்பான். நாங்க 10 ரூபா இருந்தாலும் நான் செலவு பண்ணுவான், 10 ரூபா இருந்தாலும் அவன் எனக்கு செலவு பண்ணுவான். ஆனா இன்னைக்கு வந்து அவன் வந்து பாலிடிக்ஸ் லைன்ல ஒரு லெவல்ல போயிட்டான். பாலிடிக்ஸ்ல இருக்கான் ஒரு கட்சி. இன்னைக்கு வந்து அவன் மேரேஜ் பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணு வேலை மாலில் சேர்த்துருக்கான். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு இருக்கு. இன்னைக்கு அவனை வந்து எனக்கு அடையாளமே தெரில, அந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான். என்ன காரணம்னா, அன்னைக்கு விளையாட்டுத்தனமா இருந்தவன் சிந்திச்சிருக்கான் நாளைக்கு நம்ம லைஃப் எப்படி அமையுமா, நம்ம இன்னைக்கே நாம திருந்தணும் நம்ம மாறணும்ட்டு அந்த முயற்சிகளை அவன் ஏதோ ஒரு வழியில எடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு அவன் முன்னேறி வந்திருக்கான். எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வந்து லைஃப்ல கெட்டு குடிச்சவரா நான் போனாலும் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு இதுவா இருக்கு. இதுல என்ன ஒரு பெருமைனா, டீ வாங்கி கொடுத்துட்டு உடனே பேக்கெட்ல 200 ரூபாய தூக்கி வைக்கிறான். அது பெரிய விஷயம் இல்லை. அவன் காசு கொடுத்தது எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு வார்த்தை சொன்னான், நான் அவன்கிட்ட சொல்லல, ஒரு வார்த்தை சொன்னான், இப்படி தாடியும் கீடியுமா இருக்கேன்னு. நல்லா சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை சொந்தக்காரன் எவனாவது பார்த்துட்டு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடுவானா? ஆனா அவன் என்ன சொன்னான், மச்சான் கொரத்தூர்ல தான்டா இப்ப வீடு மாறி, கொரத்தூர்ல இருக்கண்டா இந்த இடத்துல வீடு இருக்கு, என் வீட்டுக்கு ஒரு நாள் அந்த பக்கம் வந்தா வாடா, என் பொண்டாட்டியும் பொண்ணையும் உனக்கு அறிமுகப்படுத்தணும்ன்றான். என்ன காரணம்? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல வச்சிருக்கிற மரியாதை. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் ஃபார் யூ. அதை வண்டி தெரிஞ்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் உங்களை ஃப்ரெண்டு அடையாளம் கண்டுபிடிப்பான், உங்களுக்கு எப்படிதான் இருக்கேன்னு கேட்பான். ஆனா சொந்த பந்தம் கேட்க மாட்டான். ஐயோயோ அப்படின்ட்டு பார்த்துட்டு திரும்பி ஓடுவான் தெருக்குள்ள பூந்து. ஏன்னா நீங்க அவங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டுருவீங்களோ, அதனால நம்ம அவனுக்கு தொந்தரவு கொடுத்துருவோமா? நானா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி நினைக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் ஃபார் எவர். என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சிறந்தது.
நான் இந்த அட்வைஸ் எதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதை சொன்னானா என் ஃப்ரெண்டை பற்றி, மாணவர்கள் இதை பற்றி சிந்திக்கணும். ஊர் சுத்துறதுக்கு, சினிமா போகிறதுக்கு, அரட்டை அடிக்கிறதுக்கு மொத்தம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. வாழ்க்கையில் உன்னுடைய ஃப்ரெண்டு தாழ்ந்துட்டான்னா கூட நீ அவனை தூக்கி விடுவேன்றதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி பைத்தியக்காரனாக இருக்கிற என்ன வந்து வீட்டுக்கு வாடான்றான்னா என்ன காரணம்? தாடியும் கெடியுமா இருக்கா என்னை வீட்டுக்கு வாடானா என்ன காரணம்? அவன் கூட நான் பழகின பழகம் என்னுடைய நட்பு, என்னை புரிஞ்சுக்கிட்டவன். அவன் அவனுக்கு ஒரு மாதிரி பேச்சு வரல, அவன் கண் கலங்குது, அது எனக்கு தெரியுது. வெளியில் தண்ணி வரலையே தவிர உள்ள கண் கலங்குது அவனுக்கு. என்னடா நம்மளோட நல்லா படித்தவன் இப்படி ஆயிட்டானேன்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். அதை எந்த காரணத்தை கொண்டு இழந்துடாது. சொந்த பந்தம் சொல்லுவான், இந்த பசங்களோட ஊர் சுத்தாத, கெட்டு போயிடுவேனே, உன்னை அவன் கெடுத்துருவான் அப்படின்வான். அவன் கிட்ட கவர மாட்டான், நீ ஊர் சுத்துறா பாரு, அவன் உன் கூட வருவான், நாளைக்கு உனக்காக உயிரை கூட கூட கொடுக்க தயாராக இருப்பான். அதனால நான் என்ன சொல்றேன், சொந்த பந்தத்தை நம்புறதை விட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பு, நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லா வருவேன். அதே மாதிரி கல்வின்றதும் உனக்கு முக்கியமானது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இளைஞர்கள் இதை பார்த்து தயவு செய்து இதை வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸை இதுக்கு நீங்கள் கொடுங்க. இதை பற்றி உங்களை கருத்துக்கெல்லாம், நல்ல கருத்துக்களை நீங்கள் கொடுங்க என்னுடைய ஸ்பீச்சுக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒன்றே ஒன்று, இந்த படிக்கிற இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதை வந்து என்னுடைய ரொம்ப நாள் கருத்து. இன்றைக்கி வந்து மன அழுத்தம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து எதையுமே வந்து ஒரு தோல்வியை தாங்கிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு நிறையா மாணவர்கள்கிட்ட இல்லை. வா, குருநாதர் திட்டினாலோ, இல்லை அப்பா அம்மா அடித்தாலோ, அப்பா அம்மா திட்டினாலோ, இல்லை பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாலோ, உடனே தற்கொலைன்ற முடிவுக்கு சில பேர் போயிருக்கீங்க. தவறு. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த கடவுள். நம்ம எப்படி பிறந்தோமோ அப்பயே அன்றைக்கே எழுதிட்டான் நீ எப்போ போய் சேரணுன்ட்டு. அதனால் உனக்கு அந்த உரிமையே கிடையாது. ஒன்று வண்டி சொல்கிறேன், நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால உங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வருத்தமே தவிர, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வருத்தமே தவிர, அதனால் யாருக்கும் எந்த விதத்துக்கும் 5 பைசாக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. இன்றைக்கி நீ வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுனால என்னத்தை நீ கொண்டு வந்த, என்னத்தை கொண்டு போகிற? உன் உயிர் வந்து நீ கொடுத்ததில்லை, அந்த ஆண்டவன் கொடுத்தது. அவன் முடிவு பண்ணணும் நீ எப்போ சாகணும்ன்றது. புரியுதுங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல. வெற்றின்றது அவ்வளவு சர்வசாதாரணமா கிடைச்சிடாது. பல தோல்விகளை, தோல்வி என்பது நீ வந்து அதை வந்து சர்வசாதாரணமா நினைக்க, தோல்வி ஐயோ தோல்வி அடிச்சமே நீ சோர்ந்து போற, அதனால நீ தொடர் தோல்விகளை சந்திக்கிற. ஆனா அந்த சோர்ந்து போறதை விட முயற்சி திருவனை ஆக்கும்ன்ற பழமொழியை நீ வச்சுக்க. எப்படி முடிஞ்ச வரைக்கும் போராடாத, அந்த காரியத்தை நீ முடிக்கிற வரைக்கும் போராடு, லைஃப்ல நீ நிச்சயமா நீ ஜெயிப்ப. முயற்சியை ஒண்டி என்றைக்குமே கைவிடாதீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை. அதை தான் நான் சொன்னபடி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம்னு நினைச்சு நீ போராடினா அது தோல்வியில தான் முடியும். முடியும் வரைக்கும் நீ போராடிட்டுரு. குமாயூன் ஒரு ராஜா 17 தடவை போர் தொடுத்து தோத்தான், 18வது தடவை வெற்றி அடைஞ்சான். அவனுடைய முயற்சி தான் அவனுக்கு வெற்றியை தேடி தந்தது. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் சொல்றேன், தோல்வியை கண்டு ஃபெயில் ஆனாலோ, அம்மா திட்டினாலோ, அப்பா திட்டினாலோ, வாத்தியார் திட்டினாலோ, உடனே தயவு செய்து தவறான முடிவுக்கு போவாதீங்க. இப்போ கூட குரோம் பாயிட்டால ஒரு மாணவன் 2 தடவை நீட்ல ஃபெயில் ஆயிட்டேன்றதுக்காக தோத்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அரசியல் பொறுக்கீங்க. எப்படி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த பொறுக்கீங்க. இப்போ கூட போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்களாம். ஆனால் அந்த ஏழை மாணவர்களுக்கு இலவச நீட்டுக்கு பயிற்சியை கொடுக்கணும்னு இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன வரல? அதை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க இந்த புறம்போக்குங்க. அதனால நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அரசியல்வாதிகளை தயவு செய்து மாணவர்களை நம்பாதி. உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் அவனுங்க நிற்பானுங்களே தவிர உங்கள் வாழ்க்கையை உயர்த்தறதுக்கு அவனுக்கு வரமாட்டான். நீ எவ்வளோதான் ஒரு அரசியல்வாதிக்கிட்ட போனாலும் சரி, எவ்வளோதான் கிட்டக்க இருந்தாலும் சரி, அவனுக்கு எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் சரி, நீ படித்தா படிப்புக்காக கவர்மெண்ட்டில் உங்ககிட்ட வேலை வாங்கி கொடுத்தா கூட
ஒரு 5 லட்சம் ரூபா கேட்கற இடத்துல உங்ககிட்ட ஒரு 2 லட்சமாவது வாங்காம உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்கணும். அதை கூட செய்ய மாட்டான். என்ன காரணம்னா உன்னை வச்சு அவன் அரசியல் பழப்பு பண்ணிக்க, அதை முதல்ல தெரிஞ்சு. அதனால நான் என்ன சொல்ற வரேன்னா, சொந்த பந்தங்கள் இந்த அரசியல்லாம் உங்களுக்கு கூட வராது. ஏ அதனால பாதிப்பு தான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை என்றைக்குமே கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பு. சொந்தக்காரன் சொல்லுவான், உங்கள் அப்பா அம்மா சொன்னால் கூட சரி உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு, அப்பா சொந்த பந்தம்லாம் என் கூட வராது, என் ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்றுனா நிற்பான். இப்போ ஒரு இடத்துல நீ அடிபட்டு உழுந்து கிடந்து ஒரு ஃபோன் பண்ணனா போதும், ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணனா போதும், 10 பேர் மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு நான் ஓடி வருவான் அந்த இடத்துக்கு வண்டியை தூக்கிட்டு, பணம் காசு இருக்கா இல்லையா ஓடி வருவான், மச்சான் என்னடா ஆச்சுன்னு. ஆனால் சொந்த பந்தம் வரமாட்டான், ஆடி அசைஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஒரு ஆப்பிளை கொடுத்துட்டு உடம்பை பார்த்துக்கிட்டு போயிடுவான். ஆனால் இவன் அப்படி இருக்க மாட்டான், கூட மாட நிற்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி முக்கியம், இளைஞர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவும் முக்கியம். அதனால் கல்வியை வச்சு நீங்கள் முன்னேற வழியை இப்போ நீங்கள் பாருங்கள். கல்வியை வந்து எந்த சர்வசாதாரணமும் தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க. படிச்சாதான் படிச்சா வேலை மொத்தம் கிடைச்சிருதான்னு சில பேர் சிந்திக்கிறான், அது முட்டாள்தனம். வேலைக்கோசரம் நீ படிச்சனா அது வந்து நடக்காத காரியம் தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா வேலை வாய்ப்பையும் அவனுக்கு வந்து வியாபாரமாக்கிட்டாங்க. கல்வியே வியாபாரமாக்கின அந்த திருட்டு பயல்களுக்கு இந்த வேலை ஒன்றும் பெரிய வச்சுக்காங்க. எந்த வேலைக்கு போனாலும் இன்னைக்கு வந்து காசு கொடுத்தாதான் இந்த நாய்களுக்கிட்ட நம்ம வேலை வாய்ப்பை வாங்கணும். அதனால கல்வி வந்து உங்களுக்கு சாவர வரைக்கும் அழியாத செல்வம், அதை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் நிச்சயமாக முன்னேறுவீங்க. அந்த கல்வி உங்களை ஏதாவது ஒரு துறையில் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றும். அன்னைக்கு கூட என்ஆர் இது டிஎல்எஃப்னு ஒரு இடம் போர்வோர் கிட்ட, ஃபுல்லாக கார்பரேட் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ். அன்னைக்கு ரோட்டில் இதே தாடியோடு நடந்து போய்கிட்டு இருக்கேன், ஐடியில் வேலை பார்க்குற நீட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு சார் சார்னு கூப்பிட்டு ஓடி வருது. பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன் பூரா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வந்த உடனே, சார் யூ ஆர் மிஸ்டர் நாராயணன் அப்படின்னு, ஆமாம்மா அப்படின்னு, கையை கொடுங்க சார் அப்படின்ட்டு. வெல் ஸ்பீச் சார், நீட்டை பற்றி நீங்கள் கல்வியை பற்றி பேசினது ரொம்பவும் சிறப்பு சார், நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குது. எனக்கு அப்படியே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்னடா ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் கை கொடுக்குதுன்னு. அங்கே இருந்தவன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவன் பூரா அப்படி பார்க்குறான் வாயை பிளந்துக்கிட்டு, ஏன் அந்த பொண்ணு அந்த எனக்கு கை கொடுக்கணும், ஏன்னா என்னுடைய கல்வி திறமையை பற்றி அது தெரிஞ்சிருக்கு, அந்த கல்வி தான் அந்த மரியாதையை எனக்கு கொடுத்துருக்கு. என்னடா இவன் இப்படி இருக்கான, இவனுக்கு போய் கை கொடுக்கணும்னு அதை நினைக்கல. ஒரு கல்வியில் சிறந்தவர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாதனால அந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்னு பற்றி என்னுடைய இதுவை பற்றி நினைக்காம அது கை கொடுக்கும், அதை ஒண்டி தெரிஞ்சுக்கோ. அதனால நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த கல்வி உங்களுக்கு சிறப்பையும் கொடுக்கும், உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்கும். அதனால கல்வியை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. தோல்வி அடைஞ்சாலும் உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும், அதை தொடர்ந்து படித்து ஜெயிக்கிற வழியை பாருங்க. தற்கொலை இது விஷம் குடிக்கிற இடு குடிக்கிறேன்னு அந்த வேறு இதுக்கே வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு நிறையா பேர் வந்து இந்த லவ்ன்ற இதில் போய்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நான் சொன்னதும் அதே தான், லவ் இஸ் நாட் தி ஆர்ட் ஆஃப் தி லைஃப், இட் இஸ் ஒன்லி த பார்ட் ஆஃப் தி லைஃப். லவ் வேண்டான்னு சொல்லலை, அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்கிறேன். முதல்ல உன் லைஃப்பை நீ பாரு, லைஃப்பை ஸ்டெடி ஆகு. நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கும், உன்னை உயர்த்தி விடுறதுக்கு வாழ்க்கையில் ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கும். அதனால் அந்த கல்வின்றது என்றைக்குமே வந்து ஒரு மனிதனுக்கு சிறந்தது, அழியாத செல்வம். நீ சாவர வரைக்கும் செத்தா கூட அந்த கல்வி உன போட்டும். எப்படின்னு கேட்குறியா, செத்தா கூட பக்கத்தில் இருக்கிற நாலு பேர் சொல்லுவான், அவர் நல்லா படிச்சு இருப்பாப்பா, அவன் நல்ல மனுஷன் போய் சேர்ந்துக்கார், எத்தனையோ பேருக்கு பாடம் எடுத்துருக்காருப்பா, யார் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காருப்பா, படிக்காதவங்க ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும்னா உடனே செஞ்சு தருவாருப்பா, அப்பேற்பட்ட நல்ல மனுஷன். அந்த கல்வி தான் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கும். அதனால தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேலைக்கோசரம் இல்லை, வேலை நீங்கள் அப்புறம் என்ன வேலை வேணாலும் செய்ய தப்பே கிடையாது, வேலைக்காகன்னு மொத்தம் நினைக்காது. இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க வாழ்க்கையில், நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல், தேங்க்யூ.